கோவையில் உதவி கேட்பது போன்று நடித்து ஒரே நாள் ஒரே இரவில் அடுத்தடுத்து மூன்று வழிப்பறி சம்பவங்களில் ஈடுபட்ட ஆறு பேர் கைது செய்யப்பட்டனர். கோவை தொட்டிப்பாளையம் அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்தவர் 24 வயது பாஸ்கர். இவர் நேற்று முன்தினம் மாலை ஜூஸ் குடிப்பதற்காக தனது இருசக்கர வாகனத்தில் சின்னியம்பாளையம் நோக்கி சென்றார். அப்போது அவரிடம் லிப்ட் கேட்டு ஏறிய இளைஞர் சுடுகாடு அருகே இறங்கினார். அப்போது அங்கு காத்திருந்த மேலும் 7 பேருடன் சேர்ந்து வண்டியில் சென்ற இளைஞரை கட்டை மற்றும் கத்தியால் தாக்கி 5000 ரூபாய் பணம் மற்றும் 2 இருசக்கர வாகனத்தை பறித்து கொண்டு தப்பினர். அதே கும்பல் செல்போன் மூலம் கால் டாக்ஸியை புக் செய்துள்ளனர். அதன்படி அங்கு வந்த கால் டாக்ஸியில் 5 பேர் மட்டும் ஏறிக்கொண்டு சூலூர் நோக்கி சென்றனர். மாநாடு மைதானம் அருகே கார் வந்தபோது அதில் பயணித்த இளைஞர்கள் ஓட்டுநர் பிரசாந்தை கத்தியால் குத்திவிட்டு அவரிடமிருந்த 5000 ரூபாய் பணம் மற்றும் செல்போனை பறித்து கொண்டு தப்பினர். இதைத் தொடர்ந்து இருகூர் ராவத்தூரில் 25 வயது அகில் என்பவர் இரவு பணி முடிந்து வந்தார். அவரை வழிமறித்த கும்பல் தலை மற்றும் உடலில் கத்தியால் குத்திவிட்டு இருசக்கர வாகனத்தை பறித்து சென்றனர். கோவை சின்னியம்பாளையத்தில் மாலை 6:30 மணிக்கு துவங்கி இரவு 11 மணிக்குள் அடுத்தடுத்து 3 இடங்களில் நடந்த தொடர் வழிப்பறி சம்பவங்கள் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் உத்தரவின் பேரில் துணை ஆணையர் சண்முகம் மேற்பார்வையில் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. அனைத்து சோதனை சாவடிகளும் அலாட் செய்யப்பட்ட நிலையில் சின்னியம்பாளையம் அருகே சுற்றித் திரிந்த 6 பேரை தனிப்படை போலீசார் மடக்கி பிடித்தனர். விசாரணையில் பிடிபட்ட நபர்கள் அதே சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த வினு, யுவராஜ், சோமசுந்தரம், மணி, சிவா, தயா என்பதும் கூலி வேலை செய்து வந்ததும் தெரிய வந்தது. 6 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்த செல்போன்கள், இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். தலைமறைவான முக்கிய குற்றவாளியான ஜெகத் ஹரி உள்ளிட்ட இருவரை போலீசார் தேடி வருகின்றனர். மேலும் முதல் சம்பவத்தில் 8 பேரும் அடுத்த இரு சம்பவங்களில் 5 பேர் ஈடுபட்டது தெரிய வந்தது. விரைவில் மேலும் இருவர் கைது செய்யப்படுவார்கள் என காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் பீலமேடு தனியார் கல்லூரி ராகிங் வழக்கில் தலைமறைவான மாணவரை பிடிக்க 2 உதவி ஆய்வாளர்கள் தலைமையில் தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வருவதாகவும், கைதான மாணவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என காவல்துறை தரப்பில் நீதிமன்றத்தில் வலியுறுத்தப்பட்டதாகவும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.